போன கிளாஸ் வரைக்கும் நம்ம 8 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 9வது ஸ்லோகம் இந்த கிளாஸில் பார்க்கணும். கடாட்சத்தை பற்றி சொன்னவர், கடாட்சம் கண்ணு, கண்ணுலேருந்து காது, காதையும் கண்ணையும் சேர்த்து வச்சு தாடங்கத்தை பற்றியும் காதை பற்றியும் ஆச்சாரியால் வர்ணிச்சுட்டு வர்றார். 2 ஸ்லோகம் தாடங்கத்தை பற்றி பேசிட்டார், 100 ஸ்லோகம் இப்போ திருப்பியும் தாடங்கத்தை பற்றி பேச போகிறார். இல்லை, கவிகள் என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவார் எப்போவுமே. அப்படி சொன்னால் தான் அதுக்கு ஒரு அழகு. சொல்கிறத நேரம்படியே சொல்லிகிட்டு இருந்தாக்க அது ப்ரோசாட்டாக இருக்கும். ப்ரோஸுக்கும் அப்புறம் போயிட்டுருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தசரதனுக்கு வயசாகிடுது, அதனால் ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சான்னுட்டு காளிதாசனுக்கு சொல்லணும். அது வந்து ராஜாவுக்கு தனக்கு வயசாகிடுதுன்னு புரிஞ்சுன்னா அதனால் ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சான்னாக்க அது ரொம்ப ப்ரோசாட்டாக இருக்குது. அதுக்கு காளிதாசன் சொல்கிறான், சா பௌரான் பௌரகாந்தஸ்ய ராமேஸ்வரீர் நியசியதாமிதி கைகேயி சங்கையைவாக பலித்தஷ்சத்மனா ஜரா. வயசாக ஆரம்பிச்சதுன்னா முதல்ல காதுகிட்ட தான் நிறைக்க ஆரம்பிக்கும். இந்த காதுகிட்ட நிறைக்கிறது தசரதனுக்கு நிறைக்க ஆரம்பிச்சுடுது. காதுகிட்ட நிறைக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு வயசாகிடுதுன்றது புரிஞ்சு போச்சு. ராஜ்யாபிஷேகம் பண்ணணும். அந்த கவி எப்படி சொல்கிறான்னா, இந்த முதுமைங்கிறது என்ன பண்ணித்தான், அவன் காதுகிட்ட வந்து சொல்லித்தான். இந்த பௌரான் பௌரகாந்தஸ்ய ராமே ஸ்ரீஹி நசியதாம், அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஏன் காதுகிட்ட வந்து ஏன் சொல்லணும்னா, கைகேயி சங்கையா, எப்போ பாரு கைகேயி இவன் பக்கத்துலேயே இருக்கா, அவளுக்கு காதில் விழுந்துடப்படாதே, அவளுக்கு காதில் விழுந்துட்டா எங்கே பரதனுக்கு முடிவு சூட்டணும்னு அப்போவே சொல்லிடப்படுறாளோன்னு முதுமைக்கு பயமா. அதனால் அவன் காதுக்கிட்ட வந்து சொல்லித்தான், கைகேயி சங்கையா இவ ஆக பலித்தஷத்மனா ஜரா அப்படின்னுட்டு கவியில் காவிதாசன் எழுதுறான். இந்த மாதிரி கவிகள்லாம் என்ன பண்ணுவானா, அதில் ஒரு கவித்துவத்தை கொண்டு வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற விஷயத்த கொஞ்சம் டேடா பீடாவாக சுற்றி முத்தி சொன்னால் தான் அதுக்கு ஒரு அழகு கவித்துவம். அது அதே மாதிரி ஆச்சாரியால் நீங்கள் இப்போ வந்து கண்ணையும் காதையும் சேர்த்து தாடங்கத்தையும் சேர்த்து சொல்கிற போது அது வெறும் கவித்துவத்தோடு மட்டும் சொல்லலை, உள்ள அர்த்தம் பொதிஞ்சு சொல்கிறார். அர்த்தம் இல்லாத சொன்னால் மொட்டைக்காலுக்கும் முழந்தலைக்கும் முடிச்சு போட்டாப்புல ஆகிடும். அப்படி பண்ணலை இவர். இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். சூர்யாஸ்ரய பிரணயினி மணி குண்டலாம்சு லௌஹித்ய கோகனத கானனமானியா யாந்தி தவ ஸ்மரஹரானன காந்தி சிந்தும் காமாட்சி ராஜதி கடாட்ச கலிந்த கன்யா. இதில் முதல்ல கவித்துவமான அர்த்தம் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஆச்சாரியால் என் மனசுக்கு லௌஹித்யம்னு ஒரு வார்த்தை 2வது பாதத்தில் முதல் எழுத்து போட்டிருக்கார். இது அடுத்த ஸ்லோகத்தோடு பார்க்கிற போது ஆச்சாரியால் இதை பாவனோபனிஷத்தை மனசில் வச்சுட்டு எழுதியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் அந்த அர்த்தத்தை 2வதாக சொல்கிறேன். அம்மா உன் கட்டாட்சங்கிறது யமுனா நதி மாதிரி. ஏன் யமுனா நதி? யமுனா நதி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். கருப்பாக கட்டாட்சத்தை இவர் ஏற்கனவே கொஞ்சம் மேகம் கருப்பாக இருக்கும். அப்போ தான் மேகத்தில் நிறையா மழை இருக்குதுன்னு அர்த்தம். மேகம் கருணாபூரிதம், ஏன்னா இந்த இடம் அந்த இடம்னு பார்க்காம வருஷம் பண்ணி நிறையா ஓஷதி வனஸ்பதி எல்லாம் முளைச்சி நம்ம வயர் ரொம்பணும்னு பார்க்கறது மேகதேவதை. பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எவ்வளவோ நம்ம இயற்கையில் பார்க்குறோம், அதே மாதிரி மேகமும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் வருஷிக்கிறது. இதுவும் அம்பாளும் எல்லாருக்கும் சமமாக வருஷிக்கிறாங்கிறதுனால அம்பாளோட கருணையை மேகமாக சொல்லணும்னாக்க இப்போ மேகம் கருப்பாக இருக்கும். அப்போ கருணையையும் கருப்போட இவர் வந்து உருவகப்படுத்துகிறார். இப்படி உருவகப்படுத்துகிற போது கருப்பாக இருக்கிறதுனால யமுனைன்னு சொன்னார். இப்போ யமுனைங்கிறே, இப்போ இந்த யமுனைனா இதில் ஏதாவது தாமரகுமரையெல்லாம் போக்குமா? இது நதியெல்லாம் வந்து சமுத்திரத்தில் போய் சேருமே, இது எந்த சமுத்திரத்தில் போய் சேர்றது இப்படின்னு பார்க்கணுமோ இல்லையோ? அதுக்கு உடனே அவர் வந்து கதையெல்லாம் சொல்கிறார். இப்போ இது என்னன்னு கேட்டேன்னாக்க, இந்த யமுனைன்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார்? கலிந்த கன்யா. கலிந்தம்னாக்க சூரியன் அர்த்தம். யமுனை சூரியனோட பொண்ணு. இது என்ன கதை அப்படின்னா, சூரியன் உஷாதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். உஷாதேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே சூரியனுடைய பளபளப்பு உஷாதேவிக்கு தாங்க முடியல. எப்போ சூரியன் கிட்ட வந்தாலும் இவ கண்ணை மூடிடுவோம்.
ஏன்னா பரவ பளபளப்பு தாங்க முடியாமல். அதனால் பிறந்த குழந்தைகள் கருப்பாகவே பிறந்தது. முதல்ல யமன் பிறந்தான், அதுக்கப்புறமா யமின்னு ஒரு பொண்ணு பிறந்தான். இவளுக்கு போர் அடித்து போச்சு. இந்த பளபளப்பு தாங்க முடியாமல் எப்போ பார் கண்ணை மூடிட்டு பக்கத்தில் வரானேன்னு நினைக்கும்படியாக ஒரு எண்ணம் இருக்கேன்னு அவளுக்கு பிடிக்கல. அவ என்ன பண்ணா, நான் எங்கள் அம்மா மாத்துக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு அவள் தன்னோட நிழலை அமுச்சு வச்சுட்டாள். நிழலுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூரியன் கிட்டக்க நம்மளுக்கு போனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தன்னோட நிழலை வந்து ஒரு உருவகப்படுத்தி சாயான்னு அவளை அமுச்சு வச்சுட்டா. இந்த சாயாவுக்கும் குழந்தைகள் பிறந்தது. முதல்ல பிறந்தவன் சனீஸ்வரன். அவன் முதல்ல பிறக்கிறதே சனீஸ்வரனாக தான் இருந்தான், அப்புறம் தான் சனீஸ்வரனாக மாறினான். அது எப்படின்னா, இவன் என்ன பண்ணுவோ, மாற்றாந்தாய் தானே என்னதாக இருந்தாலும் யமனுக்கும் யமிக்கும், யமனுக்கும் தெரியாது யமிக்கும் தெரியாது சூரியனுக்கும் தெரியாது இது வேற யாரோ ஒத்தின்னு. ஏன்னா அம்மா மாதிரியே இருக்கா. நிழல் எப்படி இருக்கும், முழுஷ் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நிழல் இருக்கும், இதுவும் அதே மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணுறா, தம் பிள்ளைக்கு எள்ளுருண்டை பிடிக்கும்னுட்டு யமனுக்கும் எள்ளுருண்டை பிடிக்கும், சனீஸ்வரனுக்கும் எள்ளுருண்டை பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்திருக்கர்மாவும் இல்லாமல் எல்லாம் எள்ளு, சனிக்கும் எள்ளு, ரெண்டும் எள்ளுருண்டை பிடிக்கிறவா. இவ என்ன பண்ணுறா, எள்ளுருண்டையை பண்ணி பண்ணி சனிக்கு மொத்தம் தரா, யமனுக்கு தரமாட்டேங்கிறா. இந்த யமன் ஒரு நாள் பார்த்துட்டான், பார்த்துட்டு என்னன்னு யோசிச்சு பார்த்து எல்லாம் தீர்மானமாக விசாரித்து பார்த்ததில் இது தன்னோட அம்மா இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மாவாட்டம் இருக்கிறவ தன்னோட பிரதர்கிட்ட பாரபட்சம் காட்டுறான்னு உடனே அவன் என்ன பண்ணான், தன்னோட கதையினால் ஒரு அடி போட்டான், சனி நொண்டியாவிடான். சனி நொண்டியா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டேன்னா, இதுக்கு எல்லாம் தாத்பரியம் அஸ்ட்ரோனாமிக்கல் ஃபேக்ட்ஸ். சனி டில்ட்டடாக இருக்கும், நேராக இருக்கலை, சனியோட ரிங்ஸை பார்க்குற போது சனி டில்ட்டடாக இருக்கும். சனி தான் ஸ்லோவஸ்ட் பிளானட். நீங்கள் நெப்டியூன் உரேஸ் எல்லாம் விட்டுடுங்கோ, அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்குது சோலார் சிஸ்டமில். அதெல்லாம் நம்ம கிரகங்களாக எடுத்துக்கலை. கிரகங்களாக எடுத்துக்கிறதுல சனி தான் லாஸ்ட் பிளானட், சனி தான் ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். மந்தமாக போகிறதுனால அவன் மந்தன். சனைஹி சரதி இத்தி சனைஸ்வரஹா, அதுக்கு கதை சொல்லணுமோ இல்லையோ, அது டில்ட்டட் ஃப்ரம் த சென்டர், அது மெதுவாக தான் போகிறதுங்கிறனால இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டாள். இந்த யமிங்கிறவள் ரொம்ப குணவதி, அவள் தபஸ்ஷீலமாக இருந்தா, தன்னோட அண்ணாவுக்கு நிறைய சேவை பண்ணினான். யமன் பார்த்தா ஒரு நாள், அம்மா நீ எனக்கு நிறைய தங்கையாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிரியத்தையும் கொடுத்துட்டு எனக்கு சேவையும் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் வரம் வேணும் தரேன்னு கேட்டான். சொன்னா, உனக்கு சேவை பண்ண மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேவை பண்ணணும், என்ன நதியா மாத்திரும்ன. அப்படி வந்த நதி தான் யமுனா. அதனால்தான் கலிந்த கன்யா, சூரியனோட பொண்ணு. இந்த கலிந்த கன்யாங்கிறதுக்கு இத்தனை கதை சொன்னோம். என்ன சொல்றாரு, காமாட்சி தவ கட்டாட்ச கலிந்த கன்யா, உன் கட்டாட்சங்கிற யமுனை நதியானது, யமுனை நதிங்கிறே அதில் தான் தாமர காடெல்லாம் உண்டா, நதிகள்லாம் நிறைய தாமரை முளைக்குமே இருக்கே, என்ன தாமரை, கோகனத காணன தாமரை காடு. கோகனதம் நக தாமரை, தாமரை காடு. அது எப்படியாப்பட்ட தாமரை காடு, சூர்யாஸ்ரய, சூரியனை ஆசிரயிச்சிருக்கு. கோகனதம்னாக்க நார்மலாக இருக்கிற தாமரை இல்லை, செந்தாமரை. செந்தாமரைங்கிறது வேற, நார்மலாக நம்ம பார்க்குற தாமரைங்கிறது வேற. நம்ம நார்மலாக பார்க்குற தாமரை கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கு, செந்தாமரைங்கிறது செகச்சவேல் இருக்கிற பூ. இந்த செந்தாமரை எப்படி சூரியனை ஆசிரயிச்சிருக்கு, சூரியன் வந்த உடனே வருது, சூரியன் போன உடனே போயிடுறது. சூர்யாஸ்ரய கோகனத காணன எப்படி இருக்குது, லௌஹித்யம் செகச்சவேல் இருக்கு. செகச்சவேல் இருக்கிற செந்தாமரை காடு எப்படி சூரியனை ஆசிரயித்திருக்கும், செக்கச்சவேல் என்றிருக்கும் செந்தாமரை காடினால் மானனியா, அதனால் புகழை அடைந்திருக்கு. அதற்கு புகழ் இதனால், இதுக்கு புகழ் அதனால். அப்படி யமுனைக்கு அழகு கொடுக்கறது இந்த செந்தாமரை காடு, இந்த செந்தாமரை காடுக்கு அழகு கொடுக்கறது கருப்பாக இருக்கிற யமுனை. கருப்பாக இருக்கிற யமுன பிரவாகம் இருக்கிற போது, அதில் செந்தாமர காடாக இருக்கிற போது எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் அழகாக தெரிகிறது. லௌஹித்ய கோகனத காணனமானியா, அது எங்கேயா இருக்கு, இவள் கட்டாட்சத்தை யமுனை என்ன, இப்போ இந்த தாமரக்காடு எங்கே இருக்கு, அதான் இருக்கே
காதில் அவள் தாடகம் போட்டுருக்காளோ இல்லையோ, அதில் மணிக்குண்டலம் இருக்கே, அது செக்கச்சவேல் தானே இருக்கு, அதுதான் இந்த செந்தாமரை காடு. இந்த மணிக்குண்டலம்ங்கிற மணிக்குண்டலாம் ஷூ அதனுடைய ஒளி இருக்கே, அந்த ஒளியும் இந்த லௌகித்யமும் சேம். மணிக்குண்டலங்களுடைய அம்சுவும் இந்த கோகனத காணனம் இருக்கே, சூர்யாஸ்ரய கோகனத காணனத்தோட லௌகித்யமும் சேம். அந்த அப்படி இருக்கிறமானியா, அது சரி, இது எந்த சமுத்திரத்தில் போய் சேர்றது? சமுத்திரத்தில், எந்த சமுத்திரத்தில் சேர்ந்ததுக்கப்புறமா இது இருக்கே? இந்த சமுத்திரத்தோட தண்ணி யமன் நதி, இந்த சமுத்திரத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிறது கங்கை நதினு சொல்ல முடியுமோ? சமுத்திரத்தில் சேர்ந்து கொடுத்துனா எல்லா சமுத்திரமாக ஆகிடுறது. அதுக்கப்புறமா அதுலேயும் இது கங்கை யமுனன்னு பிரிக்க முடியல. அப்படி ஏதான ஒன்றில் போய் சேர்றதா அப்படின்னா, ஆமாம் சேர்றது. எங்கே போய் சேர்றது? ஸ்மரஹரா நன காந்தி சிந்தும் யாந்தி, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய முகத்தினுடைய காந்தி இருக்கே, அதில் போய் சேர்ந்து விடுறது. அதில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது அம்பாளோட கட்டாட்சம், இது பகவானோட முக காந்தி அப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன் முடியாது? அதுதான் கடலில் சேர்ந்து கொடுத்தே. அந்த கடலில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்க, நான் அடுத்த மீனிங் சொல்கிறதுக்கு இப்போவே நான் பேஸ்மெண்ட் போடுறேன். அந்த கடலில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல த்விதீயமே இல்லை, அத்விதீயமாக ஆயிடுறது. அத்விதீயம் என்ன? சமுத்திரம்தான் இந்த இடத்துல. இந்த சமுத்திரத்தில் யமுன நதி வந்து சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆயிடுறது. இப்போ அம்பாளோட கட்டாட்சம் பரமேஸ்வரனோட முக காந்தியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது என்ன? பரமேஸ்வரனோட முக காந்தி. அப்படி ராஜதி, அப்படி விளங்குகிறது. இந்த கவித்துவமாக என்ன சொன்னார்? அம்மா, உன்னுடைய கட்டாட்சம் யமுனை போன்ற கருமையானது. இப்படி கருமையான கட்டாட்சத்தில் என்ன முளைக்கிறது? செம்மை முளைக்கிறது. பாருங்க, கருமையில் முளைச்சது என்ன? செம்மை. கருமைங்கிறது காலம், செம்மைங்கிறது லலிதா. செம்மைனாக்க சீமான், ஸ்ரீமான், செம்மான் அப்படின்லாம் சொல்கிறோமே, அது செம்மையிலேந்து வந்தது. செம்மைங்கிறது கலர மாத்திரம் குறிக்கலை, மேன்மையையும் குறிக்க இல்லையா? செம்மையானனா சிறந்தன்னு அர்த்தம் இல்லையா? செம்மான் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமான் அர்த்தம். ஸ்ரீ அஸ்ய அஸ்தீதி ஸ்ரீமான், இந்த ஸ்ரீமான் தான் செம்மான். செம்மைங்கிறது தான் லௌகித்யம். லௌகித்யம்ங்கிறது சிகப்பை குறிக்கிறது, சிகப்புங்கிறது அனுராகத்தை குறிக்கிறது. ராகம் வேறு, அனுராகம் வேறு. ராகமும் சிகப்பு தான், அனுராகமும் சிகப்பு தான். ராகம்ங்கிறது எதை குறிக்கிறது? எதன் மேலேயான இருக்கக்கூடிய பற்றை குறிக்கிறது. நம்மளுக்கு இருக்கே, நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைகள் இருக்கே, அதை குறிக்கிறது. அனுராகம்ங்கிறது கருணை கூர்ந்த அருளை குறிக்கிறது. இந்த கருணை கூர்ந்த அருள் இந்த இடத்துல எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கு. லௌகித்யம். இதில் விசேஷம் என்னென்னா, கருப்பான கருணையிலேந்து ஒரு பக்கம் காளி, இந்த பக்கம் செம்மை லலிதா, இது எங்கே போய் சேர்றது? இதெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரனான வெள்ளையில் போய் சேர்ந்துடுறது. பிளாக்லேருந்து ஆரம்பித்து ரெட்டு வரைக்கும் இருக்கிறது எதில் போய் முடிகிறதுனா எல்லாம் வெள்ளையில் முடிகிறது. வெள்ளையில் முடிஞ்சதுக்கப்புறமா ஏதான் பாக்கி இருக்காரா? ஒன்றும் இல்லை, அத்வைத்தமாக வெள்ளை தான் இருக்குது. இப்போது இது மாதிரிலாம் அர்த்தம் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னா, பாவனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. என்ன பாவனோபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, நிருபாதிகி சம்விதேவ காமேஸ்வரா சதானந்த பூர்ணா ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா லௌகித்யம் ஏவ அஸ்ய சர்வஸ்ய விமர்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்வித்து அப்படின்னாக்க சித்துன்னு அர்த்தம். அப்படின்னா சம்பூர்ணமான ஞானம். சம்பூர்ணமான ஞானம்னா என்ன? என்ன இந்த வெளியிலேந்து வர ஞானம் அல்ல, இந்த வெளியிலேந்து வர எல்லா ஞானமும் இந்திரியங்களோடு சம்மந்தப்பட்டது. முன்னவே சொல்லியிருக்கேன், பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம்?
நான் பார்த்தது, நான் சாப்பிட்டது, நான் ருசித்தது, நான் கேட்டது, கண்ணு காது மூக்கு வாய் இதன் மூலமாக நான் அணிந்து கொண்டது பிரத்யக்ஷம் ஞானம், பிரத்யக்ஷமாக வந்த ஞானம். நான் அனுமானம் பண்ணியோ இல்லை யாரான்னு சொல்ல கேட்டோ ஊகிச்சது இருக்கே அது பரோட்ச ஞானம். அதுவும் ஆனால் காது வழியாவோ கண்ணு வழியாவோ தான் வந்தது. பர்வதோ வன்னிமான், மலையில் நெருப்பு இருக்கு, எப்படி தெரியும்? எத்திர தூமஹா தத்திர வன்னிஹி, எங்கே நெருப்பு இருக்கோ அங்கே புகை இருக்குது. மலை மேலே புகை எக்கச்சக்கமாக திடீர்னு வருது, அதனால் மலையில் வன்னி இருக்கணும், நெருப்பு இருக்கணும் அப்படின்னு விட்டு இப்போ நான் இன்ஃபர் பண்ணுறேனே, இது பரோட்ச ஞானம். நான் நெருப்பை பார்த்தேனான்னா பார்க்கலை. எல்லாரும் ஓடுறா புகை வருது ஃபயர் இன்ஜின் போகிறதுன்னா என்னையா அங்கே நெருப்பு இருக்குது, அது எதை பெருசாக கண்டுபிடிச்சுட்டேன்னா கண்டுபிடிக்கல, ஆனால் அது என்ன? பரோட்ச ஞானம். அக்ஷானாம் இந்திரியானாம் பரம் அதீதம் ந இதி அபரோக்ஷம், இந்திரியங்களுக்கு அதீதமாய் தாண்டி இல்லை, இந்திரியங்களெல்லாம் சேர்த்து உள்ள முழுங்கி இருக்கு ஆனால் இந்திரியங்கள்னால இல்லை, அப்படி இருக்கிற ஞானம் அபரோக்ஷம். அந்த ஞானம்ங்கிறது உள்ளே இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஒன்றும் இருக்கிற இருட்டை போக்கினா அந்த ஞானம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வெளியிலேருந்து எங்கேருந்தும் வர வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம், அதை யாரும் கேட்டோ கண்ணு மூக்கு காது நாக்காலெல்லாம் அதை உணர வேண்டாம், அது உள்ள என்றைக்கும் உணர்வாக இருக்குது. அதை சுற்றி இருக்கிற இருட்டு போச்சுன்னா அவித்யை அகன்றால் உள்ளே இருக்கிற ஞானம் பிரதிபலிக்கிறது, அது அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானமே சம்வித்து, அந்த சம்வித்து அப்படிங்கிற ஞானமேவ காமேஸ்வரஹா, அவர் எப்படியாப்பட்டவர்? நிருபாதிக்கு அவருக்கு ஒன்றும் உபாதியே கிடையாது. உபாதினா என்ன? அட்ஜங்க்னு இங்கிலீஷில் சொல்லுவார். அவருக்கு முன்ன பின்ன ஒன்றும் கிடையாது. அவர் எதாலையும் அவர் வந்து சர்வஜன் சர்வாந்தர்யாமி அதெல்லாம் நம்ம வந்து வைஷ்ணவா சொல்கிற மாதிரி எல்லா சர்வகுண சம்பன் அதெல்லாம் வாஸ்தவம், ஆனால் இங்கே ஒன்றுமே குணமே கிடையாது அவருக்கு. இவர் நிர்குணன், நிராபாசன், நிர்வீகாரன், அப்படி இருக்கிற சதானந்த ரூபியான சம்விது தான் காமேஸ்வரன். இப்போ இந்த இது வந்து இது அத்வைதம் அல்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஸ்ரீவித்தை. ஸ்ரீவித்தையில் இந்த அத்வைதத்தோட கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசம். ஸ்ரீவித்தையினுடைய அத்வைத கான்செப்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சாரியால் காஞ்சி மடத்தில் ஆச்சாரியாளாக இருந்திருக்கார் மூகாச்சாரியால், ஆனால் எப்படி ஸ்ரீவித்தையினுடைய அத்வைதத்தை சொல்கிறார்னா, எப்படி ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதாள் ஸ்ரீவித்தையை சொல்கிறாரோ அப்படி இவரும் சொல்கிறார். ஏன்னா ஸ்ரீவித்தையினுடைய அத்வைதம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதை புரிஞ்சுட்டோம்னா நாள்பட பரம அத்வைதம் கேவலானந்த அத்வைத்தம் சித்தியாயிடுங்கிறதுனால ஆச்சாரியாள்லாம் ஸ்ரீவித்தையை பிடிச்சுட்டுருக்கா, நம்மளும் அதனால் பிடிச்சுட்டுருக்கோம். ஸ்ரீவித்தை பிரகாரம் காமேஸ்வரன் சொல்லப்படுறவருக்கு ஒரு உபாதியும் கிடையாது. அவர்கிட்ட அந்த உள்ளுக்குள்ள ஸ்புரணமாய் உதித்த காமேஸ்வரிக்கு உபாதி உண்டு. என்ன உபாதி உண்டு அவளுக்குன்னா, சத்து சித்து ஆனந்தம்ங்கிற உபாதியும் மாயையும் அவளிடம் இருக்கு. இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறத அத்வைதிகள் உபாதின்னு சொல்றதில்லை, அத லட்சணம்னு சொல்றா. அதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேர், சாரி ஸ்வரூப லட்சணம்னு பேர், தடஸ்த லட்சணம் இல்லை ஸ்வரூப லட்சணம்னு பேர். அத்வைதிகள் பிரகாரம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணம் என்னன்னா சத்து சித்து ஆனந்தம். ஸ்ரீவித்தையில் அதை உபாதி அப்படின்னு சொல்கிறார். அந்த உபாதியோடு கூடி இருக்கிற பிரம்மமே அம்பாள், அவளிடம் மாயையும் சேர்ந்திருக்கு. மாயையோடு சேர்ந்த பிரம்மத்தை அத்வைதத்தில் ஈஸ்வரன்னு சொல்லுவார், மாயாசபலிதம்னு சொல்லுவார். இந்த மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரனை தான் ஸ்ரீவித்தையில் காமேஸ்வரி அப்படின்னு சொல்கிறார். அது அவர் எப்படி சொல்கிறார்? சதானந்த பூர்ணா, எப்பவும் ஆனந்தம் ரொம்பி இருக்கிறது. முதல்ல சொன்னது சித்து, அது சத்தாவும் இருக்குது. சம்விதேவ காமேஸ்வரஹான்னு சொல்லியாச்சு, அதில் ஆனந்தங்கிற உபாதியும் சேர்ந்து இருக்கிற ஸ்வாத்மா ஏவ, உன்னுடைய ஆத்மாவே பரதேவதா லலிதா, அவள்தான் பரதேவதை லலிதா. இது என்ன விளையாட்டாக இருக்குது? ஒன்று நிருபாதிகி சம்வித்துன்னு ஒரு பிரம்மத்தை சொன்னேள், அப்புறம் உபாதி சகிதமாக இருக்கிற பிரம்மம் நோட்டு பரதேவதா லலிதான்னு,
அப்புறம் அதுதான் என்னோட ஆத்மாங்கிறேன். இப்போ மூணு என்டிட்டி ஆகிடுத்து, ஒன்று ஆத்மா ஸ்வாத்மா, ரெண்டாவது பரதேவதை, மூணாவது காமேஸ்வரன். இது என்ன, இது மூணு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவ மூணு பேரும் ஒன்று தான்ப்பா. லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா, இது எல்லா சர்வசி, இது மூணும் விமர்சம். அப்படி விமர்சமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் காமேஸ்வரன் மட்டுமே. அவனுடைய லௌகித்யம், அவனுடைய அனுராகமானது இப்படி பலவா தெரியறது உனக்கு. சுவாத்மாங்கிறது அந்தகரண விருத்தியினால் பரிச்சின்னமாக இருக்கு. உங்களுடைய அந்தகரண விருத்தி என்னைக்கு ஒடுங்கிறதோ அதனுடைய பரிச்சேதம் போயிடும். அப்போ சுவாத்மாங்கிறது நான் இந்த சரீரம் இல்லைங்கிற உணர்வு வந்துடும். நான் இந்த சரீரம்ங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டு இருக்கிறது அனாத்ம வஸ்துவிடம் ஆத்மாவை பார்க்கும் விருத்தி எங்கேருந்து வருது, அந்தகரணத்திலேருந்து வருது. இந்த அந்தகரண விருத்தியினால் பரிச்சின்னமாக இருக்கிற பிரம்மம் சுவாத்மா. அதுவே உபாதி சகிதமாக இருக்கிறவள் பரதேவதை. என்ன உபாதி? சத்துவச்சித்து ஆனந்தங்கிற உபாதியோடு இருக்கும் மாயையோடு சேர்ந்திருக்கிற பிரம்மம் பரதேவதை. இதெல்லாம் ஒன்றும் இல்லாது இருக்கிறது காமேஸ்வரன். இது மூணும் ஒன்றுதான். இந்த ஏதஸ்ய சர்வசியன்னு போட்டிருக்கிறதுனால இது சர்வசியங்கிறது இது மூணுக்கும் அப்ளிகபிள். ஏதஸ்ய சர்வசியன்னு போட்டிருக்கனால இந்த மூணுக்கும் அர்த்தம். இது விமர்சம். அப்போ பிரகாசசக்தி எது? நிருபாதகி காமேஸ்வரன். அது மூணு பேருடைய சம்பந்தம் என்ன? லௌகித்யம். இப்போ லௌகித்யம்ங்கிற வார்த்தையை இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த லௌகித்யம்ங்கிற வார்த்தையை பரமேஸ்வரனாகிய காமேஸ்வரன்கிற நிர்குணமாய் நிராகாரமாய் நிஷ்களங்கமாய் நிரபாசமாய் இருக்கிற பரமேஸ்வரன்கிற பிரம்மமும் மாயா சபலிதமாக இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கிற பரதேவதையான லலிதாவும் நான் என்னும் என்னுடைய ஆத்மாவும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை லௌகித்யம். அந்த லௌகித்யம் ஸ்ருங்காரமயமாக இருக்குது. அது எப்படி இருக்குது? தாமரைக்காடாக இருக்குது. ஆமாம், இந்த ஜகத்தில் எவ்வளோ இடத்துல தாமரையாக தானே இருக்குது எல்லா சக்கரங்களும். இதில் எல்லாத்தையும் தாமரைக்காடாக இருக்கிற இந்த லௌகித்யம் அப்போ என்னாகும்? தேவிங்கிற கட்டாட்சம் பட்ட உடனே இந்த சுவாத்மாவானது தேவியினுடைய கட்டாட்சத்தினால் எங்கே போய் சேரும்? ஸ்மரஹரான காந்தி சிந்தும் அப்படி சேர்ந்ததானால் உனக்கு கைவல்யானந்தம் கிட்டிடும் அப்படிங்கிறத சூட்சிப்பிக்கிறதுக்காக ஆச்சாரியாள் இந்த லௌகித்யம்ங்கிற வார்த்தையை போட்டு கோகனத கானனன்னு போட்டிருக்காருங்கிறது என்னுடைய வியாக்கியானம். இதுக்கு இப்படி சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் சொல்ல முடியுமான்னா அடுத்த ஸ்லோகம் அதுக்கு ரொம்பவே அனுகூலமாக இருக்கு. இப்போ ஆச்சாரியால் அதில் ரொம்ப சமத்காரமாக இந்த லௌகித்யத்தை பற்றி சொல்லிவிட்டார். சூர்யாஸ்ரய பிரணயினி மணி குண்டலாம்சு லௌகித்ய கோகனத கானனமானியா யாந்தி தவஸ்மரஹரான காந்தி சிந்தும் காமாட்சி ராஜதி கட்டாட்ச கலிந்த கன்யா அப்படின்னு நம்மளுக்கு நிறையா கதைகளெல்லாம் சொல்லி லௌகித்யத்தையும் சொல்லி சமத்காரமாக ஆச்சாரியால் சொன்னார். அடுத்ததில் அம்பாளுக்கு பக்ஷபாதம் உண்டுங்கிறார். அவள்தோ பக்ஷபாதம் இல்லாதவளாச்சே, அவளுக்கு எல்லாத்தையும் வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹான்னு இருக்கே பக்ஷபாதம் இருக்குன்னு சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாரு பார்ப்போம். பிராப்னோதியம் சுக்ருதினம் தவ பக்ஷபாதாத் காமாட்சி வீக்ஷண விலாச கலாபுரந்திரி சத்யஸ்தமேவ கில முக்தி வதூர் வ்ருணீதே தஸ்மான் நிதாந்த மனயோரிதமைகமத்யம். அம்மா தவ பக்ஷபாதாத், உன்னோட ஃபேவரட்டிசத்தினால எம் சுக்ருதினம் எந்த புண்ணியம் பண்ணவனை உன்னோட கட்டாட்சம் பிராப்னோதி போய் சேர்றதோ உன்னோட விலாச வீக்ஷண விலாசம் இருக்கே அது எந்த சுக்ருதினம் புண்ணியம் பண்ணவனை பக்ஷபாதத்தினால போய் சேர்றதோ. அப்படின்னா என்னையா பக்ஷபாதம், அம்பாள் பக்ஷபாதம் காட்டுவளா அப்படின்னா எஸ் என்னோ
அம்பாளோட பட்சபாதம் என்ன? யார் அதுக்கு தகுதியாக இருக்கானோ பாத்திரமாக இருக்கானோ அவனுக்கு கருணை. எப்படியாப்பட்ட கருணை? மோட்சத்தை கொடுக்குற கருணையை பேசின்னு இருக்கா இங்க. இவர் என்ன சொல்றார்? முக்தின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துலலாம் நம்ம இன்ஃபரன்ஸ்லாம் பண்ணலை, நம்ம வியாக்கியானமே பண்ணலை, அவரே சொல்கிறார் முக்தின்னு விட்டு. நம்ம அத்வைத பரமாக அர்த்தம் சொன்னேனுங்கிறதுக்கெலாம் வழி வைக்கலை, அவரே நேராக போட்டுவிட்டார். ஏகமத்தியம்னு விட்டு அழகாக அவர் அத்வைத ஸ்வரூபத்தை வேற கொண்டு வந்துட்டார் கீழே. அப்படியாப்பட்ட முக்தி அவர் பேசுகிற போது எல்லாருக்கும் முக்திக்கு பாத்திரமானவாளாக இருக்க மாட்டார். முக்திக்கு இருக்கணும்னா அவளுக்கு ஷட்குண சம்பத்து, நம்ம என்னென்னமோலாம் சொல்லிட்டோமே, விவேகம், வைராக்கியம், ஷட்குண சம்பத்து, முமுட்சுதா எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம ஷட்குண சம்பத்து நல்ல சமம் தமம் அப்படின்லாம் நம்ம அடிக்கிட்டு போயிட்டோம் லிஸ்ட் இல்லையா. அதெல்லாம் ஆருக்கு இருக்கோ அவளுக்கு அப்படியெல்லாம் இருந்ததுன்னா மோட்சம் கிடச்சிடுமானா? கிடைக்காது. அப்பவும் ஈஸ்வர அனுகிரகம் வேணும். அவளெல்லாம் தேடி பார்த்து அவள்கிட்ட பட்சபாதம் காட்டுறான். பட்சபாதம்னாக்க யாரோ வாண்டா தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இல்லை, இதை தகுதி இருக்கிறவாளை பார்த்து அவனுக்கு அருள் பண்ணுறா அம்பாள்னு அர்த்தம். அதில் பட்சபாதம்ங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிற ஃபேவரட்டிசம் இல்லை. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித்து யததி சித்தையே யதீனாம் அப்படி சித்தானாம் கஷ்டித்து மாம் வேத்தி தத்துவதா அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில். இவ்வளவோ ஆயிரக்கணக்கான மனுஷால் இருக்காப்பா, கஷ்டித்து யததி சித்தையே, யாரோ ஒன்று ரெண்டு பேர் சித்திக்காக யத்னம் பண்ணுறா. யத்னம் பண்ணுறதுனால யதிங்கிறோம், யததே இதி யதி, யதீந்திராளுங்கிறோமே அப்படின்னா என்னன்னா அவள் முயற்சி பண்ணுறா. என்ன முயற்சி பண்ணுறா? தன்னுள் தன்னை காண்பதற்கான முயற்சி, தன்னையினுடைய ஆத்மா தன்னுடைய ஆத்மாவை தான் தேடுவதுங்கிற முயற்சியை பண்ணுறவாள் யதிகள். அப்படி எவ்வளவோ பேர் ஆயிரக்கணக்கான யதிகள் இருக்கா, அந்த யதிகளில் என்னாச்சு? யதீனாம் அப்படி சித்தானாம், அப்படி முயற்சி பண்ணி சித்தியையும் அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்போ என்னை ஒழுங்காக புரிஞ்சுட்டான்னு அர்த்தமானா? இல்லைப்பா. கஷ்டித்து மாம் வேத்தி, இந்த வேத்திங்கிறது அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கிறது. இந்த பரோட்ச ஜானத்தையோ பிரத்யக்ஷ ஞானத்தையோ குறிக்கல. அபரோக்ஷமா என்னையா தத்துவத்தா தத்து துவம் இதி அதா யாருன்னா கஷ்டித்து, யாரோ ரெண்டு பேருக்கு தான் அது கிடைக்கிறது. அதப்ப என்னோட பட்சபாதம்னு அர்த்தமானா? இல்லை, அவளோட முயற்சி, அதுல என்னோட அருள், என் அருள் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனால் இவாள்கிட்ட வேலை செய்யறது மற்றவாள்கிட்ட வேலை செய்யலை. சாட்சாத் பகவானே இத்தனை பெரிய சிவபக்தனாக இருக்கிற அர்ஜுனனுக்கு ஸ்ட்ரைட்டாக பிரத்யக்ஷமாக பகவத்கீதை உபதேசம் பண்ணி கேவலானந்தம் கிடச்சுட்டா, கைவல்யம் கிடச்சிதா, ஜீவன் முக்தனாக அர்ஜுனன் ஆனானாங்கிற கேள்விக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். காரணம் என்ன? அவாவாள் எத்தனை பண்ணணும், பகவானோட கட்டாட்சமும் வேணும். அதுதான் இந்த இடத்துல பக்ஷபாதம். அதனால தான் சுக்ருதீனம்னு சொல்லிவிட்டார் அவர். புண்ணியம் பண்ணவா, புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் இது கிடைக்கிறது. சுக்ருதா இருக்கிறவன், சுக்ருத்துங்கிறவன் புண்ணியம் பண்ணான்னு மாத்திரம் எடுத்துக்கூடாது. ஒரு காரியத்தை நன்னா பண்ணுறான்னா அவனை சுக்ருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா. துஷ்கிருத்தம்னா கெடுதலாக பண்ணுறது, நல்லதாக பண்ணுறது. நல்லதாக பண்ணுறதுனா என்ன? அதனுடைய பலாபலன்களை எதிர்பார்க்காமல் நிஷ்காமியமாக ஒரு காரியத்தை யார் பண்ணுறானோ அவன் சுக்ருத். எனக்கு இது வேணும் அது வேணும்னு இப்போ கேட்டுண்டு பண்ணுறவன் அர்த்தார்த்தி. எனக்கு இதை கொடு, அதை கொடு, பணத்தை கொடு, இல்லைன்னா ஆர்த்தி, துக்கம், என் துக்கம் போகணும்னு, அகம் சர்வதா துக்க பாராவசன்னோ, அந்த மாதிரி. இவன் அப்படி இல்லை. சுக்ருத்துனா எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யணுங்கிறதுக்காக செய்கிறவன், யோகி. அதுலேருந்து வர புண்ணியா புண்ணியங்களை பற்றி அவன் யோசிக்கலை. அவன் ஸ்வதர்மத்தில் என்ன பண்ணணுமோ அதை ஸ்வதர்மங்கிறதுக்காக மட்டுமே பண்ணுறவன். பலனை எதிர்பார்க்காதவன் தான் சுக்ருதி. அப்படியாப்பட்ட சுக்ருத்தினம் தவ பக்ஷபாதாத்னா உன் கருணை அவன் பேரில் விழணும். அப்படி விழற போது அது எப்படியாப்பட்ட கருணை? காமாட்சி வீக்ஷண விலாச கலா புரந்திரி, வீக்ஷண விலாச கலா, விலாசம்னா பெருமை, உன்னுடைய வீக்ஷணத்தினுடைய விலாசம் பெருமை. முழுக்க வானா அல்ல, இல்லை இல்லை, முழு கருணையெல்லாம் வேண்டாம்,
எவ்வளவு கருணை வேணும், கொஞ்சோண்டு ஒரு ஸ்மால் போர்ஷன் போகிறோம். யத்கிருபா லேச மாத்திரேனா அப்படின்னு சொல்கிறோம், லேச மாத்திரத்தை தான் கலான்னு சொல்கிறோம். கலானா போர்ஷன், ஸ்மால் பார்ட். வீக்ஷண விலாச கலா, அது எப்படியாப்பட்டதுன்னா அது ஒரு புரந்திரி, ஒரு குடும்பஸ்திரீ. புரந்திரினா என்ன, நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம், ஒரு குழந்தையை பிறப்பிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவள் புரந்திரி, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபெர்டிலிட்டி அட் இட்ஸ் பீக்னு அர்த்தம். உன்னுடைய கட்டாட்சங்கிற கருணா விலாசம் ஃபெர்டிலிட்டி அட் இட்ஸ் பீக். ஏன், என்ன கேட்குறாலோ எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ண முடியும். அதால் பல விஷயங்களை கேட்டால் பல விஷயங்களையும் கொடுக்க முடியும். ஒரு ஆண் பெண் கருப்பு சிகப்புன்னு எத்தனை குழந்தைகள் பிறப்பிக்கிறா ஒரு தாயார், அவளால் பலவிதமான குழந்தைகளை பிறப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கு அவளுக்கு. அதனால் அவள் புரந்திரி. உன்னுடைய கருணா பக்ஷபாதம்ங்கிற வீக்ஷண விலாச கலா, அதுலையூண்டு சின்ன போர்ஷன் இருக்கே அது புரந்திரி. உன்னுடைய பக்ஷபாதத்தினால யாரான ஒரு சுக்ருதி நான் புண்ணியம் பண்ணவன்ட்டு இந்த புரந்திரியை நீ அமிச்சேயானால், புரந்திரி தானே போனா உன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் வெத்துக்கணுமோ இல்லையோ, என்னையா ஆச்சுன்னா மோக்ஷவது, அவனுக்கு மோக்ஷங்கிற பண்டாட்டி கிடைச்சாலும். நீ அமிச்சது புரந்திரி, அவனுக்கு கிடைச்சது என்ன, சத்யா. உடனேயே ரொம்ப நாள் கழிச்செல்லாம் இல்லை, நீங்கள் ஒருவேளை இப்போ கல்யாணம் பண்ணிப்பார் இந்த புரந்திரியே, குழந்தை குட்டியெல்லாம் பெற்று விட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து வயசெல்லாம் ஆகி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி அவளோட பேரங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த பாட்டிமா சொல்கிறாப்புல, எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்குது, என்ன இந்த கொள்ளு பேத்திக்கு ஒரு கொள்ளு பேர் என்னும் பிறக்கல, அதை பார்த்துட்டு போனேன்னா தேவலேன்னு இல்லை. சத்யா உடனேயே தமேவ அவனையே, வேற யாரையோ இல்லை, என்ன ஆகுது, முக்தி வது, மோக்ஷங்கிற பொண்டாட்டி வந்து சேர்றாயா அவனுக்கு. விரணி தேக்கில, இவன் தேடல்ல அவ இவனை விரணீதே, அவள் வந்து இவன் அடையிற, இவன் தேடிண்டே போகல. அம்சது யார் அம்சா, அம்பாள் புரந்திரி அம்சா. இவன் தேடிண்டு வந்தது யாருன்னா மோக்ஷ வது. இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியறதம்மா, தஸ்மாத்து அனயோஹோ, எந்த ரெண்டு பேர்கிட்டக்க, நீ அம்ச புரந்திரியும் இவனை வந்து சேர்ந்தாளே அந்த முக்தி வதுவும். நான் ஒரு கூரியர் பார்சல் அனுப்புகிறேன்னா உங்களுக்கு வேறு பார்சல் வந்து சேர முடியுமோ, இந்த இடத்துல அப்படித்தான் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோன்றது. அப்போ என்ன அர்த்தம், நான் அம்ச கூரியரை தவிர வேறு ஒரு பார்சலும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தது உண்மையானால் நான் அமிச்சது புரந்திரி நீங்கள் வாங்கின்றது முக்தி வதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம், வேற வேற இல்லைன்னு அர்த்தம். அனயோகோ இதம் ஐக்கமத்தியம் நிதாந்தம், அது ரெண்டும் ஒன்று தான்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா யோகியா இருக்கிறவன் மோட்சத்தையே போகம்னு புரிஞ்சுப்பான். போகம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அந்த அர்த்தத்தை சொன்னோம்னா, போகம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எப்பவும் சௌக்கியமாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம், அதுதான் போகத்துக்கு டெஃபினேஷன் நம்ம வச்சோம்னா, யோகி எப்பவும் சௌக்கியமாக எப்போ இருக்கான், சந்நியாசத்துலேயே அவங்க எப்பவும் சௌக்கியமாக தான் இருக்கான். எனக்கு வீடு வேண்டிருக்கு, வாசல் வேண்டிருக்கு, காப்பி வேண்டிருக்கு, தண்ணி வேண்டிருக்கு, சாதம் வேண்டிருக்கு, பொண்டாட்டி வேண்டிருக்கு, புள்ளை வேண்டிருக்கு, குட்டி வேண்டிருக்கு, அப்போ தான் சௌக்கியம் நான் நினச்சின்னு இருக்கேன். அவன் இது எதுவுமே ஒன்றுமே இல்லாமையே சௌக்கியமாக தான் இருக்கான். அதனால் அவனுக்கு போகம்ங்கிறது தான் மோட்சம், மோட்சங்கிறது தான் போகம், அவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி ஏகமத்தியம், போகம்ங்கிறது உண்மையில் என்ன, சுகம் துக்கம் ரெண்டும் சேர்ந்தது, துக்கமே இல்லாத சுகமாக இருக்கிற போகம் என்ன, அதுதான் மோட்சம். அதனால் போகத்தின் உச்சமே, போகத்தினுடைய நெகட்டிவிட்டியை எடுத்துட்டால் என்ன பாக்கி இருக்கோ அது மோட்சம். அப்படி புரிஞ்சுட்டோம்னாலும் போகமும் மோட்சமும் ஒன்றாயிடுறது. இன்னும் ஒன்றும் இருக்குது, நீங்கள் புண்ணியம் பண்ணலை, இல்லை கொஞ்சமாக புண்ணியம் உலகத்தில் சென்றிருக்கிற மாதிரியான புண்ணியம் பண்ணினேன், உங்கள் பேரில் அம்பாளோட பக்ஷபாதம் மோட்சத்தை அடையிறதுக்குன்னு விழலைன்னா என்ன ஆகும், இந்த புண்ணியத்தின் காரணமாக அவளுடைய கருணையினால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், புள்ள கிடைக்கும், குட்டி கிடைக்கும், பேரன் கிடைக்கும், பேத்தி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். ஏன்னா அவள் மாயா சபலிதமான பிரம்மம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தரக்கூடியவள் அவள். அதனால தானே சொல்கிறோம், எத்ராஸ்தி போகோ ந து தத்ர மோக்ஷ, எத்ராஸ்தி மோக்ஷோ ந ச தத்ர போக
ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோக்ஷஸ்ச கரஸ்தயேவ. ஸ்ரீசுந்தரி அப்படின்னாக்க சுந்தரிங்கிறது திருப்புர சுந்தரி, சுந்தரி பஞ்சமின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்ரீவித்யையில். இந்த பஞ்சமீனா என்னென்னா துரியத்தை தாண்டினவள், துரியாதீதா. ஜாகிரத்து ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம், இந்த துரியத்தை தாண்டினது துரியாதீதா, அதுதான் பஞ்சமி. அந்த பஞ்சமியாக இருக்கும் சுந்தரி அவள் திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வரி பரா பட்டாரிகா மகா ஷோடசி ராஜராஜேஸ்வரி, அந்த துரியம். அப்படி இருக்கவாளுடைய சாதகாளுக்கு போகமும் மோட்சமும் கையில் இருக்குப்பா, என்ன வேணுமோ அவள் எடுத்துக்கலாம். எங்கே போகம் இருக்கோ அங்கே மோட்சம் இல்லை, எங்கே மோட்சம் இருக்கோ அங்கே போகம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவா. ஏன்னா போகம்ங்கிறது சுக்கம் துக்கம் ரெண்டும் சேர்ந்தது, மோட்சம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் பத்தின்னு இருக்கிறது மோட்சம், எதுவுமே இல்லா எல்லாத்தையும் பத்தின்னு இருக்கிறது போகம், எதையுமே பத்திக்காது இருக்கிறது மோட்சம். அதனால் இதுவும் அதுவும் முரண்னு சொல்லுவா. இல்லை இல்லை, ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்த மோக்ஷஸ்த கரஸ்த ஏவ, அவளுக்கு ரெண்டும் கையில் இருக்கு. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிடும் இவள் தான் சிந்தாமணி கிரக மத்தியே இருக்கான்னுட்டாலும் இல்லையோ, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே கேட்க தோணாது அவன் சன்னதிக்கு போன அப்புறமா, எதுவும் வேண்டாங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைத்தவள். இதுதான் ஆச்சாரியால் சொல்கிறார், அம்சது யார புரந்திரி, கடைச்சது யாரு மோக்ஷவது. இப்போ இந்த மோட்சத்தை பற்றி இவர் பேசுகிறதையும் அந்த முன்னாடி லௌகித்யமே தஸ்ய சர்வஸ்ய விமர்சாக அப்படியும் பார்க்குற போது, முதல்ல அவர் நிச்சயமாக இந்த லோகாயாதமான விஷயத்தை சொல்லியிருக்க முடியாது. அந்த இடத்துல ஐக்கமத்தியத்தை தான் சொல்கிறார் அவர். என்ன ஐக்கமத்தியம், ஸ்வாத்மா பரதேவதா லலிதா, ஸ்வாத்மைவ பரமதே பரதேவதா லலிதா லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா அப்படின்னு பாவனோபனிஷத் சொன்னதை சூச்சிக்கிறதுக்காக போட்ட வார்த்தையாக தான் லௌகித்யம் தெரியறது. ஏன்னா அது சொன்னால் அடுத்த ஸ்லோகத்திலேயே உனக்கு மோட்சம் கிடைக்கும், உனக்கு போகமும் மோட்சமும் ஒன்றாயிடும் அப்படின்னு விட்டார். போகமும் மோட்சமும் எப்போ ஒன்றாகும், கேவலானந்தம் ஏற்படுற போது தான். இந்த கேவலானந்தமே லௌகித்யம், இந்த கேவலானந்தமே ஐக்கியானுசந்தானம்னு ஸ்ரீவித்யையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனால தான் தைரியமாக நம்மளால் முதல் ஸ்லோகத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொல்ல முடிஞ்சுது. அதில் ஆச்சாரியால் இங்கே என்ன சொல்கிறார், அம்மா உனக்கு பக்ஷபாதம் உண்டு, பக்ஷபாதம் இருக்கிறதுனால யாருக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு நீ என்ன பண்ணுற, புரந்திரியை அனுப்புகிற, அவளுக்கு கிடைக்கிறது என்னென்னா மோக்ஷவது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த போகங்கிற புரந்திரியும் மோட்சங்கிற குலவதுவும் ரெண்டும் ஒன்றுதான், அவளுக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி வித்தியாசம் இல்லாத யாருக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவளுக்கு தான் பக்ஷபாதம் அப்படின்னு விட்டார் ஆச்சாரியாள். பிராப்னோதீயம் சுக்ருதினம் தவ பக்ஷபாதாத் காமாட்சி வீக்ஷண விலாச கலா புரந்திரி சத்யஸ்தமேவ கில முக்தி வதூர் விரணீதே தஸ்மான் நிதாந்தமனையோர் இதமைக்கியமத் ஐக்கமத்தியம் அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் அம்பாளோட கட்டாட்சத்தை மேகங்களினுடைய கூட்டமாக சொல்கிறார். ஏன்னா முன்னாடியே கருணைங்கிறத கருப்புன்னு சொல்லிவிட்டார், கருப்புன்னு ஒன்னே அவருக்கு மேகம் சூழ்கொண்ட மேகங்கள் ஞாபகத்துக்கு வருது, அதனால் மேகங்களாக சொல்கிறார். யாந்தி சதைவ மருதாம் அனுகூல பாவம் ப்ரூவல்லி சக்கரதனுருல்ல சீதாரசார்த்ரா காமாட்சி கௌதுக தரங்க தரங்கித நீல கண்டா காதம்பினீவ தவ பாதி கடாட்சமாலா. ஹே காமாட்சி காதம்பினி இவ, கருத்த மேகங்களின் கூட்டம் போல் தவ உன்னுடைய கட்டாட்சமாலா கட்டாட்சத்தின் வரிசையானது பாதி விளங்குகிறது. அது சரி, மேகம் நிலே இந்த மேகங்கள் வந்ததுன்னா உடனே மயில்லாம் ஆடும்பாளே, மேகங்களை பார்த்தோடனே மயில்லாம் ஆண் மயில் தோகை விரித்தாடும்பாளே, இங்கே தான் ஆண் மயில்லாம் தோகை விரித்து ஆடுமா. அப்புறமா இந்த மேகத்துலேருந்து வர டிராப்ஸுனால
விப்கியார் தெரியும் பாளே, இந்த மாதிரி ரெயின்போலாம் இங்கே தான் தெரியுமா? இந்த மேகங்கள்லாம் வருதுன்னா அந்த மேகங்களுக்கு அனுகூலமாக காற்று வரும்பாளே, அந்த மாதிரி தானே இங்கே காத்தெல்லாம் உண்டா அப்படின்னா ஆச்சாரியால் இப்படி தானே யாரும் கேட்கணும்னு காத்துட்டுருக்கார் கதை சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி உடனே சம்பந்தப்படுத்தி அவர் ஒரு போயட்டிக்கா, அம்மா உன் கட்டாட்சங்கள் மேக கூட்டங்களே அப்படிங்கிறார். யாந்தி சதைவ மருதாம் அனுகூல பாவம், மேகம் காதம்பினின்னு இருக்கிற மேகமானது மேகங்களின் கூட்டம், மருதாம் அனுகூல பாவம் சதைவ யாந்தி, எப்பவும் மருதாம் காற்றுகளினுடைய காற்றுகள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத் மருதோ மருதா இல்லையா, இந்த இடத்துல காற்றுகள் மருதாம் அனுகூல பாவம், அனுகூலத்தை எப்பவும் அடைந்திருக்கு. எது உன்னுடைய மேகங்களினுடைய மேகக்கூட்டம். இங்கே எப்படி இப்போ காதம்பினிவ தவ பாதி கடாட்சமாலா யாந்தி சதைவ மருதாம் அனுகூல பாவம், காதம்பினிக்கு எப்பவும் மருதாம் அனுகூல பாவம் இருக்கு. இப்போ உன்னோட கேஸில் என்னன்னா உன்னுடைய கட்டாட்சத்தினால மரு தேவதைகளுக்கு அனுகூலம் இருக்கு. மருத்துவங்கிறது தேவதைகள், சப்த மருத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறோம். அவளுக்கு அதிபதி யாருன்னு கேட்டாக்க இந்திரன். ஒவ்வொரு மன்வந்தரத்தில் ஒவ்வொரு விதமாக இந்த மருத்துக்களினுடைய உற்பத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் மருத்துக்களுக்குன்னு ருக்கு இருக்கு. இந்த மருத்து தேவதைகள்னால மழை பொழிஞ்சு இந்த உலகத்துக்கு சுபிக்ஷம் ஏற்படுறது. அந்த தேவதைகளுக்கு யார் அனுகூலமாக இருக்குன்னா உன்னோட கட்டாட்சம். உன் கட்டாட்சத்தினால தான் மரு தேவதைகள் இந்த உலகத்துக்கு மழை பெய்யறது. அது அம்பாளை பற்றி சொல்கிறதே இருக்கிற அர்த்தம். மேகத்தை பற்றி சொல்கிறதே இருக்கிறதே மருத் அனுகூல பாவம் மேகத்துக்கு. மேகத்துக்கு என்ன இருக்குது? மேதகத்தை பார்த்த உடனே கௌதுக தரங்கித நீல கண்டா, கௌதுகம் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு தரங்கித அது பொங்கி வழிஞ்சு ஆடுற நீலகண்டானாக்க மயில், மயிலோட கண்டமும் நீளமாக இருக்கு. ஒன் விஷயத்தில் என்ன அப்படின்னா கௌதுக தரங்கித நீல கண்டா, நீலகண்டனுடைய மனசானது உன்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அலபாயிருது. இந்த இடத்துல சிங்காரம் பரமேஸ்வரனுக்கு அலபாயுமா, அவன் நிர்வீகார ஸ்வரூபமாச்சேனாக்க ஆமா. இது கௌ பொயட்டிக்காக சொல்கிறது. பொயட்டிக்காக சொல்கிறதுக்கு இந்த அர்த்தம் என்ன உள்ள அர்த்தம்னு கேட்டாக்க, ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியல. சிவன் இது சக்தின்னுட்டு பிரிக்க முடியலை. ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு இருக்கு, பிரிக்க முடியாத பிணைஞ்சு இருக்கு. ஒன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்னொன்றுனால இருக்கு, இது ரெண்டும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலை இல்லையா. அதை சொல்கிறது தான் கௌதுக தரங்கித நீல கண்டா. சரி, மேகம் சூழ் கொண்டு இருக்குமே, ரொம்ப இருக்குமே ஜலத்தினால. ஆமாம், ரசார்த்ரா உன்னோட கருணை. ஆமாம், அதுவும் ரசார்த்ரா. என்ன கருணை ரொம்ப இருக்கே உன் கட்டாட்சத்தில், உன் கட்டாட்சத்தில் கருணாரசம் ரொம்ப இருக்கு. மேகத்தில் என்ன ரசம் ரொம்ப இருக்கு? ஜலம் ரொம்ப இருக்கு. மேகமும் ரசார்த்ரா, உன்னுடைய கட்டாட்சமும் ரசார்த்ரா. மேகத்தினுடைய ரசம் ஜலம், உன்னுடைய ரசம் என்ன? கருணை. மேகத்தை பாட்ட உடனே கௌதுகி தரங் கௌதுக கௌதுக தரங்கித நீலகண்டா, உன்னோடதுலேயும் கௌதுக தரங்கித நீலகண்டா. மேகத்துக்கு மருதாம் அனுகூல பாவம் சதைவ, உன்னோடதுக்கும் சதைவ மருதாம் அனுகூல பாவம். அங்கே மருத்துக்கள் அனுகூலம் பண்ணுறது, இங்கே நீ மரு தேவதைகளுக்கு அனுகூலம் பண்ணின்றிருக்க. சரி, இந்திரதனுஷு உண்டா? உண்டே. இந்திரதனுஷ்னா ரெயின்போ. ப்ரூவல்லி சக்ரதனு, சக்ரதனுனா இந்திரதனுஷ் ரெயின்போ. மேகத்துக்கு உண்டானா உண்டு, இந்திரதனுஷ் உண்டு. உல்லசித, உல்லசித்தனாக்கா அதை பிரகாஷிக்க வைக்கிறது. ஒரு இடத்துல ரெயின்போ பெருசாக வந்திருக்குன்னா எல்லாரும் வெளில வந்து அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு ரெயின்போ வந்திருக்குன்னு பார்க்குறோமா இல்லையா? வானவில்லுங்கிறோம் இல்லையா? டெய்லி வானத்தை பார்க்குறோமான்னா பார்க்கலாம். ஆனால் வானவில் வந்ததுன்னா எல்லோரும் வந்து பார்க்குறோம். கொஞ்சம் நேரத்தில் போயிடும், வேறு ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா வெறும் ரிஃப்ராக்ஷன் தானே அது, வாட்டர் ட்ராப் வழியாக.
அது எந்த வாட்டரோ ட்ராப்போ, அதனால நம்ம போய் பார்த்தே ஆனோம் உடனே. அவ்வளோ பெருசாக மேகத்தில் தெரியறது அது சக்கர தனு, இந்திரனுடைய தனுஷுன்னு சொல்கிறோம். மேகத்துக்கு உண்டா உண்டு, உனக்கு என்ன இருக்கேம்மா, உன்னுடைய புருவல்லி, உன்னுடைய புருவம் தான் இந்திர தனுஷ். இப்போ உன் கட்டாட்சமும் மேகம், மேகத்துக்கு இந்திரதனுஷ் உண்டு, மயில்கள் ஆடும், அதில் ரசம் ரொம்பி இருக்கும், அதுக்கு மருத்தேவதைகள் அனுகூலமாக இருக்கும். உன்னுடைய கட்டாட்சமானது மருத்தேவதைகளுக்கு அனுகூலமாக இருக்கும். புருவல்லிங்கிற இந்திரதனுஷோடு சேர்ந்திருக்கும் நீலகண்டனாய் இருக்கிற பகவான் பரமேஸ்வருடைய மனசை சந்தோஷப்படுத்தும், கருணாரசத்தினால் ரொம்பி இருக்கும். அதனால் ஒன் கட்டாட்சமும் மேகமும் ஒன்றே அப்படின்னு இவர் லா பொடி ஆர்கியூ பண்ணுறார். மேகத்துக்கு இதெல்லாம் டெஃபினேஷன், இது உன்னோட கட்டாட்சத்திலையும் ஒத்து வருது. அதாவது உன் கட்டாட்சம் இஸ் ஈக்குவல் டு மேகம் அப்படின்ட்டு, மேகங்களின் கூட்டம் அப்படிங்கிறார். அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப சமத்காரமாக இந்த இடத்துல அம்பாளோட பார்வையை வர்ணித்தார். அடுத்ததில் இன்னொரு வர்ணனை இதே மாதிரி, கங்காம்பசிஸ்மிதமயே தபனாத்மஜேவ கங்காதரோரசி நவோத்பல மாலிகேவ வக்ரப்ரபாசரசி சைவல மண்டலீவ காமாட்சி ராஜதி கடாட்ச ருச்சி சடாதே. இப்போ கங்கையும் யமுனையும் கலக்கிற இடம், வளவளேன்னு இருக்கிற கங்கையில் யமுனை கலக்கிறது, கருப்பாக இருக்கிற கங்கை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அந்த மாதிரி இருக்குது உன் முகத்தை பார்த்தா. ஏன்னா உன் முகத்தில் ஸ்மிதம், ஒரு சிரிப்பு இருக்கு, புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பு வெள்ளவெளேர்னு இருக்கு. இங்கே பாருங்க சிரிப்பை, இங்கே வெள்ளன்னு சொல்கிற போது மந்த ஸ்மிதம்னு சொல்லலை, லேசாக பல்லு தெரியுது, அதனால்தான் ஸ்மிதம்னுட்டார், மந்த ஸ்மிதம்னு சொல்லலை. அந்த வெள்ள தெரியறதுனால அது கங்கை மாதிரி இருக்கு பிரகாசமாக. அந்த ஸ்மிதத்திலையும் இப்போ காது தடாக்கத்துக்கு வரைக்கும் இழுத்துட்டு போனார் கருணையை, கண்ணில் தெரிஞ்சுது, மூஞ்சியில் தெரிஞ்சுது, இப்போ புன்சிரிப்பில் தெரியறது அம்பாளோட கருணை. இந்த கட்டாட்சம், கட்டாட்ச ருச்சி சட்டா, சட்டாங்கிறது கூட்டம், ருச்சிங்கிறது ஒளி, கட்டாட்சத்தினுடைய ஒளிகளின் கூட்டம் இருக்கே அது ஸ்மிதமயே கங்காம்பசி. ஸ்மிதமயே புன்சிரிப்போடு கூடி இருக்கிற கங்கை, கங்கை தண்ணீரில் தபனாத்மஜேவ, தபனன்னா சூரியன், அவனுடைய பொண்ணு போல இருக்கு, அதிகாரி யமுனை மாதிரி இருக்கு. உன்னுடைய கட்டாட்சங்கிற கருணை கங்கை என்று சொல்லக்கூடிய உன்னுடைய புன்சிரிப்பின் வெண்மையில் யமுனை நதிங்கிற கருமை ஆட்டம் இருக்கு. அது மட்டுமா, கங்காதரோரசி நவோத்பல மாலிகேவ, நவோத்பலங்கிற கருமெய்தல் புஷ்பம், கருப்பா இருக்கிற புஷ்பம், நீலோத்பலம்னு சொல்கிறோமே அந்த மாதிரி நவோத்பலம் கருப்பாக இருக்கிற புஷ்பம், கருப்புனா நீலங்கலந்த கருப்பு, கண்ணங்கரையில்னு கருப்பு இல்லை. அது யார் போட்டுருக்கா, பரமேஸ்வரன் போட்டுருக்கார். பரமேஸ்வரன் போட்டுருக்கிற அவருடைய மாரில் இருக்கே அந்த நவாத்மமா நவோத்பல மாலிகா, அது ஆக்சுவலாக நவோத்பல மாலிகா இல்லைம்மா, உன்னோட கருணை, உன்னுடைய கட்டாட்சம். உன் கட்டாட்சம் எப்பவும் பகவானோட ஹிருதயத்தில் இருக்குது, இதை நீங்கள் நன்னா யோசித்து பார்க்கணும். அப்போது அம்பாளோட கட்டாட்சம் பகவானோட ஹிருதயத்தில் படுறதுனால பகவான் பகவானாக இருக்கார்னு அர்த்தமாயிடும் இல்லையா, அது ஒன்று. அப்படி இல்லையானால் அவளோட கட்டாட்சத்தையே எப்பவும் ஹிருதயத்தில் நினச்சிட்டுருக்கார்னு இன்னொரு அர்த்தமாயிடும் இல்லையா. மகாலட்சுமியை சொல்கிறதே பகவானோட வக்ஷஸ்தலத்தில் வாசம், விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதா அப்படிங்கிற போது என்ன ஆறுது, பகவானுடைய மார்பில் எப்பவும் அவள் உரைகிறாள்னா பகவான் சாட்சாத் பரதேவத மகாலட்சுமியையே எப்பவும் நினச்சிட்டுருக்காருன்னு அர்த்தம். அது ஒன்று. மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருக்கிறதுக்கு காரணம் இவ உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் ஐயா, இவ போயிட்டாள்னா ஸ்ரீ போயிடும், எல்லாம் போயிடும். அதே தான் இங்கேயும் அர்த்தம், சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தாஹா பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு
குச்சலஸ்பந்தித்துமபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணியஹ பிரபவதி. சிவஹ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா பிரபவிதம். அவரனால நீ சிவன் சொல்லிட்டு இருக்கிய, கங்காதரன் சொல்லிட்டு இருக்கியே, அது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய உரசி நவோத்பல மாலிகா இவ கருணீல புஷ்பம் போல் உன்னுடைய கருணை அமர்ந்திருக்கு அவருடைய இருதயத்தில். சதா உன்னவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார், நீ சதா அவருடைய இருதயத்திலேயே வாசஸ்தலமா வச்சுட்டு இருக்க. விரக்த வக்திர பிரபாசரசி சைவல மண்டலீவ உன்னுடைய புன்சிரிப்ப கக்கைன்னு சொன்னாக்க உன் கட்டாட்சத்தை யமுனைன்னு சொன்னோம். இந்த புன்சிரிப்பு கட்டாட்சம் இதெல்லாம் எங்க இருக்கு? உன்னுடைய முகத்தில் இருக்கு. உன் முகத்தினுடைய பிரபை எப்படி இருக்கு? அதுவே கங்கை ஆட்டம் இருக்கு. உன் முகப்பிரபைங்கிற கங்கையில் உன்னுடைய கட்டாட்சம் எப்படி தெரியுமா இருக்கு? பாசி மாதிரி இருக்கு. பாசினா அழுக்கு இல்லையோ? இல்லை. சரசிஜம் அனுவித்தம் சைவலேனா பிரம்யம் மலினம் அபிஹிமாம் சோஹோ லக்ஷ்மலக்ஷ்மிம் தனோதி இயமதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவஹி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனாம் அப்படிங்கிறான் காளிதாசன். யாரை பார்த்து சொல்கிறான்? துஷ்யந்தன் வாய் வழியாக சகுந்தலையை பார்த்து சொல்கிறான். சரசிஜம் சைவலேன அனுவித்தம் அப்பி ரம்யம். பாசியோட சேர்ந்திருந்தாலும் பாசி தாமரைக்கு அழக கொடுக்கறது. பாசி இல்லாத ஹைஜீனிக்காக கிளீனாக இருக்கிறதுல ஒரு தாமரை முளைச்சிருந்தா அது என்னமோ பூலில் நம்ம கொண்டு போய் வச்சாப்பில் இருக்கும், இயற்கையாகவே இருக்க இல்லையா? பாசி பூத்திருக்க பெரிய பெரிய இலைக்கு நடுப்புற அழகாக முளைச்சிருக்கிற தாமரை முழுக்க இந்த காலங்காலத்தால் சூரியன் வெளியில் வர நேரத்துக்கு மலர்ந்து அதை சுற்றி நாலு வண்டு பறந்துட்டு இருக்கிற போது நம்ம போய் அந்த இடத்துல சரஸில் ஸ்நானம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதுலேயே பாதி பிளட் ப்ரெஷர் நார்மலாகிடும் இல்லையா? நினச்ச மாத்திரத்திலேயே பிளட் ப்ரெஷர் நார்மலாக. சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபிரம்யம் மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி. ஹிமாம்சோஹோ சந்திரனுக்கு நடுப்புற களங்கம் இருக்கு மலினம். அது மலினமாக இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு எவ்வளவு அழகாக கோட்டுருது. லக்ஷ்ம அந்த அடையாளமானது சின்னமானது லக்ஷ்மீம் தனோதி அழக கொடுக்கறது. ஒண்ணுமே இல்லாத முழுஷ சந்திரன் கருப்பே நடுப்புற இல்லாத ஒரு சந்திரனை நினைச்சு பார்த்தா என்னமோ 1000 watts பல்பாட்டம் சந்திரன் மாதிரியே இருக்காது. சரி, அது ஏதோ ஒரு பல்பு, நெங்காத்துல போடுற பல்புக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு விட்டு தோணி போயிடும் இல்லையா? அது சந்திரன்னு பார்த்து ரசிச்சு அதனால் மேகங்கள் வருதும், அதனால் அலைகள் மோதுறதும், அதனால் காத்து அடிக்கிறதும், அதனால் பூக்கள் பூக்கிறதும், அதனால் அந்தி பொழுது ஆனந்தமாய் கழிவதும் இருக்குமோனா? இருக்காது. அதில் இருக்கிற அந்த களங்கம் அதுக்கு அழகை சேர்க்கிறது. அதே மாதிரி ஈயம் அதிக மனோஜ்ஞா அந்த மனத்தை கவரக்கூடிய அந்த பெண் இருக்காளே வல்கலேனா பி தன்வி. அவள் என்ன ஃபேன்சி ட்ரெஸ்ஸு என்ன மாடல் பண்ண அழகாக டிசைனர் சாரி கட்டின்னு இருக்காளா, டிசைனர் ஜுவல்ஸ் போட்டிருக்காளா? இல்லைப்பா, வல்கலேனா பி மர உரி தரித்து கொண்டு இருந்தாலும் அழகாக இருக்கா. கிமிவஹி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனா மதுராணாம் ஆக்ருதீனாம். இயற்கையில் அழகாக இருப்பவர்களுக்கு எதுவுமே தடை இல்லை. அடுத்தாத் மாமி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கா, கண்ணில் காதில் மூக்கில் எல்லாம் போட்டுண்டு நெத்தி நிறைய இருக்கிற பூவெல்லாம் வச்சுக்கிண்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிண்டு அந்த மாமி புதுப்படவை கட்டின்னு வரபோதும் அழகாக இருக்கா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சு விட்டு நல்லா தலையில் எண்ணெயை வச்சுட்டு உச்சியை முடிச்சு வச்சு போட்டுருக்கிற போது தலைமையில் அப்பவும் அழகாக தான் இருக்கா அது மாமி. அப்பவும் இந்த மாமி மூஞ்சியில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. எல்லா சர்வாலங்கார பூஷிதையாக இருக்கிற போதும் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த மாமிக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. இந்த போட்டுருக்கிற ஆபரணங்களோ பூசின்ட்டுருக்கிற பவுடரோ போட்டுருக்கிற மற்ற எதுவும் அவளுக்கு அழகாக தரல. அதே மாதிரி உன்னுடைய வக்திர அரவிந்த ஸ்ரீ இருக்கே அது அழகு. வக்திர அரவிந்தம் இல்லையா, அது தாமரை இல்லையா? அப்போ தாமரைனா பாசி இருக்கணுமே. இருக்குப்பா, பாசி கலரில் தான் அம்பாளோட கருணா கடாட்சம் இருக்குது. பாசியும் சியாமளம்
இங்கே சொல்கிற கருணீங்களுடைய கருப்பும் ஷியாமலம், அதனால சைவல மண்டலீவ. அங்கே பாசி அழகாக இருக்குது, பாசியாக சிங்கமாக இல்லை, பாசியோடு சேர்ந்த முகமும் முகத்தோடு சேர்ந்த பாசியும் அழகாக இருக்குது. அது மாதிரி மா உன் கருணை கடாட்சமானது உன் வக்திராரவிந்த ஸ்ரீ முகம் என்னும் தாமரையில் அழகாக இருக்குமா. வக்திரபிரபாசரசி, இந்த இடத்துல அதை ஒரு ஓடையாக மாற்றிட்டார், அரவிந்தமாக சொல்லலை. உன்னுடைய முகங்கிற ஓடை இருக்கே, அந்த ஓடையில் அழகாக இருக்குமான்னுட்டு அம்பாளோட கட்டாட்சத்தை வர்ணிக்கிறார். கங்காம்பசி ஸ்மிதமயே தபனாத்மஜேவ கங்காதரோரசி நவோத்பல மாலிகேவ வக்ரப்ரபாசரசி சைவல மண்டலீவ காமாட்சி ராஜதி கட்டாட்ச ருச்சிக்ஷடாதே அப்படின்னு சொல்கிறார். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.